ఆనందమాన శివం ఆధారమాన శివం ఆది శివమాన శివమే ఎన్నాటవర్కు నిరైవా పోర్తి అవతార మహిమే నిగర్తుగరాన్ ఆండవన్ ஜோதியே போற்றி ஏகாந்த நிலையே போற்றி பதினாறு உபச்சாரங்களையும் மனத்தால் பாவித்து அனைத்தையும் அர்ப்பணம் செய்துவிடலாம். பதியிடம் சதியானவள் வரம் பெறுவதா? ஓம் பிரம்மனே நமஹ. கல்வி எப்பொருள் நாளுக்கு நாள் அழியும். தத்புருஷ வைதிக மந்திர மூலம் என்ன இதற்கான நியாயம்? வருஷத்தினால் ஞானோபதேசமா? தண்ணீருக்கு பன்னீரால் அபிஷேகமா? நந்தி தேவா, நான் அறிந்தது வேதம், நீ அறிந்தது நாதம். போதும் உங்கள் பெருமை, நான் தேவேந்திரனை பற்றி தானே கேட்டேன். நீ பார்த்த பார்வை நிர்மலமாக நிலைத்தது. சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய. தாயகரே, நகைப்பு தோன்றும் அளவிற்கு என்ன நடந்துவிட்டது? மறுமுறைக்கான ஒரு மகா யாகம் விச்சுவ உருவனின் தந்தை துவட்டா என்னும் அசுர தலைவனால் துவங்கிவிட்டது நாரதா. அதோ அக்னி ஆயுதமா வருகிறது, வர்ணாயுதம். மந்திரம் அதிக சக்தி வாய்ந்தவை, அனைத்தையும் வசியப்படுத்துபவை, அருளையும் பொருளையும் அள்ளித் தருபவை. அப்படிப்பட்ட மந்திரங்களின் மகிமையை ஆயிரம் நா அமைந்த ஆதிசேஷனால் கூட அளவிட முடியாது. ஓம் நம சிவா, ஓம் நம சிவா. விருத்ராசுரா, ஹ!
ஓம் நம சிவாய். தேவேந்திரா, ஓம் நம சிவாய். காணாத விந்தை, பறந்து விரிந்த கடம்பமர நிழலில் பரமன் அருள் சிவலிங்க திருவடிவாக தானே தோன்றியுள்ளது. யாவையும் படைப்பாய் போற்றி, யாவையும் துடைப்பாய் போற்றி. துர்வாசா, அனுதினமும் எம்மை ஆராதித்து வந்ததை கண்ணுற்று அகமகிழ்ந்தோம். உமாதேவியால் எமது திருவடிக்கு அர்ச்சிக்கப்பட்ட பொற்றாமரை மலரை உமது பக்திக்கு மெச்சி அருள் புரிந்தோம். கற்பகத் தருவியே அடைந்திருப்பவனுக்கு இந்த சாதாரண பொற்றாமரை மலர் ஒன்றும் அற்புதம் அல்லவே. இதையும் என் ஐராவதத்திற்கு அளித்துவிடு. சில சமயங்களில் திகைப்பாகவும் வியப்பாகவும் இருக்கிறது தங்களின் திருவிளையாடல். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. கணபதியும் அவாமகே கவிஞ்சமஸ்தமம் ஏசராஜம் பிரம்மணாம். பரவனை பாருங்கள். ஈசா, ஜெகதீசா, சர்வேசா, உமா மகேசா, இடப வாகனனே, இங்கிருப்பதை எமக்குணர்த்தவோ எம்மை தடம் மாற்றினாய். என் மனதில் நீண்ட நாளாகவே ஒரு ஆசை. ஆசைக்கும் ஓர் அளவு உண்டு. ஓம் என்பது ஓங்கார பிரணவம். அப்படிப்பட்ட ஓம் எனும் பிரணவத்திற்குள் இறைவன் ஒளியாகவும் உருவமாகவும் இருக்கும் பொழுது எதற்காக ஆலயம், அபிஷேகம், அர்ச்சனை, ஆராதனை என்பதை அறிந்து கொள்ள ஆவல் அதிகமாகிறது. நாரத மகரிஷியே, எங்கும் இருப்பவன் யாம், எனினும் எம்மை வந்தடைய நான்கு வழிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளன. அவையே யாகம், தவம், தியானம், பக்தி என்பனவாகும். மாற்றான் முன்னிலையில் மணாளனை தரக்குறைவாக பேசுவது ஒரு நல்ல மனைவிக்கு அழகல்ல. மாற்றான் அல்ல நாரதன், மகனுக்கு சமமானவன். பெற்ற மக்களாக இருந்தாலும் பெற்றோர் பேசும் போது பார்த்துதான் பேச வேண்டும். அச்சித்யமாயா ததத.
வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய். வாழ்க நினது புலமை, வளர்க நினது பெருமை. அன்று கண்ட உருவோ, இன்று இதென்ன திருவோ, என்று மீண்டும் காண்பேன் என்றிருந்தேன். கண்குளிர கண்டேன், போதுமோ? திருமண பந்தலி மாங்கல்யம் சாற்றினார். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி அலைவது மனிதர்களின் வாடிக்கை. இது குண்டோதரனையும் பற்றியிருப்பது வேடிக்கை. தங்கள் சித்தம் எனது பாக்கியம். சந்திரகுலம் தடைக்க வந்த சுந்தரரே, அதோ அவரே வந்துவிட்டார். ஏழு கடலில் நீராடி நற்பயனை பெற விரும்பினாள் என் அன்னை காஞ்சனை. எனக்கு கைப்பிடித்த கணவனும் இல்லை, பசுங்கன்றின் வால்தான் கிடைத்தது. இது விதியின் செயல்தானே என்று கதறினாள். அவளின் குறையை போக்க மலையத்வஜ மன்னனே விண்ணிலிருந்து மண்ணை நோக்கி இறங்கி வரச் செய்து இருவரையும் கடல் நீர் ஆடச் செய்தீர்களே, அதையும் எண்ணி பார்க்கிறேன். கூடல் மாநகரை நம் செல்வன் உக்கரகுமாரனிடம் ஒப்படைத்துவிட்டு இப்போது ஒன்றும் தெரியாதவர் போல புன்னகை பூத்த முகத்துடன் மோனத்தவம் இருக்கிறீர்களே சுவாமி.
நடந்து வந்த களைப்பில் கால்கள் கெஞ்சுகின்றன. இன்னும் எத்தனை தூரம் தான் நடக்க வேண்டும் சுவாமி? மனிதர்களால் ஆகாத காரியம் எதுவும். இருதலை கொள்ளி எறும்பு போல் இருதரப்பிலும் நியாயம் வழங்க முந்தை வினை முழுதும் ஓயே. பிள்ளை பாசத்தால் நான் பேசிய பேச்சு, பிள்ளையனும் மேலாக என் மீது அன்பு காட்டிய என் அண்ணனை. கேள்வியைத்தான் கேட்டாய். உன்னை போன்று பலருக்கும் இதே சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. இல்லை தேவி, இனிமேல் தான் ஆரம்பமாக போகிறது. விதியை வென்ற மனிதர் எவரும் மூவுலகிலும் இல்லை என்பதை எடுத்துக்காட்டும் நிகழ்ச்சியை பார்க்கிறாயா? இதோ ஒரு நொடியில் குளித்து விட்டு வந்திருக்கிறேன், கோயிலுக்கு போகலாம். குருவின் இல்லத்தில் தவறான எண்ணத்தோடு அடியெடுத்து வைத்த கால் இதுதான். குருவின் மனைவி தெய்வம், அந்த தெய்வத்தை தொற்றெடுத்த காரணம் இதுதான். சிந்தனையில் இருப்பது போல் தெரிகிறது. சம்போ மகாதேவா, நமஸ்கரிக்கின்றேன். சித்தா, எழுந்திரு.